ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்புற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வாசுகி ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம வருண் பூமிக்கை செம்மையாக வாசுகியை வச்சு செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அன்பே வா சீரியல் பார்க்க பார்க்க என்னடா இது, இப்படி ஒரு பிரச்சனையில் தொடர்ந்து வந்து பூமிக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் தாங்க இருக்குது. ஒரு சைடு வருணை பெரிய லெவலில் லாக் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தில் போராடி பூமிக்கா காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குதுன்னு பார்த்தா அவங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. இந்த எல்லாம் ரெண்டையும் சமாளிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஆஃபீஸ் நிர்வாகத்தில் வேலையை வாசுகி காட்டியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஸோ ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவை மயக்கம் வச்சுட்டு தான் காரியத்துக்கான வேலைகளை வந்து ஜட்ஜ் வச்சு, அதாவது வந்து லாயர் அண்ட் இவங்களை யூஸ் பண்ணி அழகாக அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. மனுஷன் ஒத்துக்கலன்னு ஃபர்ஸ்ட் வந்து வருணை பற்றி இன்ஃபர்மேஷன் சொன்னோன்னா அவர் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அந்த கேப்பம் பயன்படுத்தி அவங்க வந்து சைன் வந்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அவரால் சைன் போட முடியாதனால கை நாட்டு வாங்குறாங்க. இது எல்லாமே மாதவன் வந்து வீடியோ எடுக்கிறாரு. ஸோ நினச்சபடியே வாசுகி ஆஃபீஸ் நிர்வாகம் எல்லாத்தையும் தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. இனிமேட்டு அவங்க ஆட்டம் வேறு லெவலில் இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஒரு சைடு வந்து பூமிக்கா வந்து வருண் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்ற நிலையில் வந்து வருணுக்கு ஹோப் கொடுத்துட்டு இங்கே வந்தால் இங்கே வேறு மாதிரி விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதாவது வந்து மாமா வந்து தாங்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாரு அப்படின்ற நிலையில் வந்து பூமிக்கா வந்துட்ட வாசுகி சொல்கிறப்ப பூமிக்காவுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். இதே தான் பார்வதிக்கும், இனிமேட்டு ஆஃபீஸ் நிர்வாகம் வருமானம் வீடு எல்லாமே என் கண்ட்ரோல் தான், என்னை தாண்டி எதுவுமே உங்களால் செய்ய முடியாது அப்படின்ற லெவலில் சொல்லுவாங்க. ஸோ சொல்கிற படி பார்த்தா பூமிக்காவை நீங்கள் இருக்கவே கூடாது, முதல்ல கிளம்பு அப்படின்ற லெவலில் துரத்துகிற அளவுக்கு பூமிக்காவை வச்சு செய்ய போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.